வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் 2023 ஆகஸ்ட் 26 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கடந்த சில நாட்களாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த அமைப்பு தற்பொழுது ஆந்திர பிரதேசம் கர்நாடக பகுதிகளில் காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று முதல் அது தெற்கு நோக்கி திரும்பிவிடும். 2 நாள் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் தெற்கு நோக்கி வந்துவிடும், மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் அதே நேரத்தில் நேற்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் கடலோரத்தில் கடற்கரையோரத்தில் கடலில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தது. தரையிலும் தூறல் நனைக்கும் மழைகள் லேசான மழைகள் கொடுத்திருக்கும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் நேற்றைய அறிக்கையில் அறிவித்தபடியே காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு மற்றும் கீழடுக்கு சுழற்சி காற்று குவிதல் வெப்பசலனம் காரணமாக எல்லாமே இணைந்தது. காற்று திசையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால காற்றில் ஆங்காங்கே லோ ப்ரெஷர் ஏற்படுது, ஆங்காங்கே காற்றில் திசையில் வேகத்தில் மாறுபாடு, அதே நேரத்தில் அந்த மாறுபாட்டின் காரணமாக சிறு சிறு காற்று சுழற்சிகள் ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் வடமேற்கு குளிர்காற்றும் மேற்கு தெற்கு தென்மேற்கு அதாவது தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வரக்கூடிய கடல் நீராவியை வடமேற்கு குளிர்காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது. அதாவது நேற்றைக்கு கூட நீலகிரி மாவட்டத்தில் கல்லட்டி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர் 7 டிகிரிக்கு வந்திருக்கும். இந்த குளிர் வந்தாலே மழை இல்லை என்ற ஒரு அர்த்தம் அவர்களுக்கு புரியும். ஆனால் அப்படியெல்லாம் இப்பொழுது எதுவுமே நிலையில்லை, எதுவுமே தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கவே இருக்காது, நிலையான வானிலை கிடையாது. ஆகவே வானிலையை கணிப்பது சவாலாக இருந்தாலும் வானிலையில் காற்றில் போக்கில் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக எல்லாமே மாறும். இப்பொழுது குளிர் கொடுத்து கொண்டிருந்தார் நீலகிரியில், அது நாளையிலிருந்து அது மழையாக மாறும். இன்றைக்கே வெப்பசலன இடிமழை பொடிவு அங்கங்கே இருக்கும். நாளையிலிருந்துனா தொடர் மழையெல்லாம் கிடையாது. இந்த மாதம் இறுதி மற்றும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன இடிமழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும். அனைத்து மாவட்டங்கள்லையும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இன்றைக்கு கர்நாடகாவோட மங்களூரு பெங்களூரு மைசூரு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பசலன இடிமழை பொழிவு மாலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொடுத்து பிறகு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலோர பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு சற்று தெற்கு நோக்கி முன்னேறி தருமபுரி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மாவட்டம் வரைக்கும் கூட வந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதிக்கு வரலன்னா கூட கடலூர் ஓட்டி என்டி பகுதிகளுக்கும் நெல்லிக்குப்பம் மற்றும் கடலூர் மற்றும் பன்ருட்டி போன்ற பகுதிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தின் விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் மயிலம் போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு இரவு மழைப்பொழிவை கொடுக்கும். உறுதியான மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம், கூடுதல் வாய்ப்பு கடலூர் வரைக்கும். நாளை அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நீலகிரி ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை, தென்மேற்கு பருவமழை அல்ல, அரை மணி நேரம் பெய்யக்கூடிய மதிய நேரங்களில் நீலகிரியிலையும் மாலை நேரங்களில் ஈரோட்டிலையும் பின் மாலையில் சேலத்திலையும் பிறகு முன்னிறவு நள்ளிரவு அதிகாலையில் பிறகு கடலோர மாவட்டங்களிலையும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும். அதன் அடிப்படையில் நாளை ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் எப்பொழுதுமே குறைவான பகுதி பொழிந்தால் அது அவினாசிக்கு மட்டுமாவது அமையும். எப்பொழுதுமே அப்படி தான், எங்குமே பெய்யாது, அவினாசி நம்பி ஊருக்கு ஒரு நாள் வந்து மழை பெய்யும். அதே போல் குறைந்த பரப்பில் மழைப்பொழிவு. அதே போல் ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்சி கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், வடக்குனா காவிரி கரையோரம், அதே போல் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி உட்பட சேலம் நாமக்கல் மற்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் இன்றைக்கு பெய்யும் என்று அறிவிக்கப்பட்ட இடத்திலும் நாளைக்கு பொழியும். நாளைக்கு அதே இடத்துலையும் அதே போல் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் அதே போல் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கடலூரில்
சிதம்பரம் உட்பட புவனகிரி உட்பட முட்டம் உட்பட அதேபோல் சேத்தியார் தோப்பு நெய்வேலி வடலூர் மற்றும் தெற்கேறக்கூடிய காட்டுமன்னார் கோவில் பகுதிகள் உட்பட மயிலாடுதுறை மணல்மேடு உட்பட நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதி கூட நாளை வாய்ப்பு இருக்கிறது. வேதாரண்யம் பகுதி, தலைங்காயிறு பகுதி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, மதுக்கூர் போன்ற பகுதி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி பகுதிகளுக்கு கூட நாளைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. பேராவூரணி பகுதிக்கு நாளை மழை வாய்ப்பு தெரிகிறது. அதே வேளையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, ஆதனக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கும், திருச்சி மாவட்டத்தின் மாநகர் பகுதிக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். 27ஆம் தேதி இரவு 28ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் நாம் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே அறிக்கையை முழுமையாக கேட்டால் தான் ஒரு ஊரோட பெயர் சொல்லும் பொழுது எந்த தேதியில் மழை பெய்யுங்கிறது அதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லுவோம். நகரத்து நகர்த்தி கேட்டிங்கன்னா அது இன்றைக்கே ஆகிவிடும். அது மாதிரி கால் வர்றது உண்டு, நிறைய எனக்கு வருவது உண்டு கால். ஆகையினால முழுமையாக கேட்டால் தான் தேதியை சொல்லி இந்த தேதியில் இந்தந்த ஊரில் மழை பெய்யும் சொல்லும் பொழுது தேதியை கேட்காமல் நீங்கள் ஊரை மட்டும் கேட்டிங்கன்னா அது இன்றைக்குன்னு நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. ஆகவே இன்றைக்கு தேதியில் 26ஆம் தேதி கடலூருக்கு வடக்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரிக்கு வடக்கே, அப்படியே ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர வரைக்கும் இன்றைக்கு. நாளைக்கு டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே, திருச்சிக்கு வடக்கே, கரூருக்கு வடக்கே இந்த பகுதி. அடுத்த நாள் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலை மாலை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, கரூர் தெற்கு, திருச்சி தெற்கு மற்றும் திருச்சி தெற்குன்னா இந்த பக்கம் மதுரை மாவட்ட எல்லை வரைக்கும் மணப்பாறை உட்பட, அதே போல் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 28ஆம் தேதி மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதாவது திங்கட்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஆங்காங்கே. பிறகு இப்போ 28ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டேன். 29, 30 ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களை வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் வச்சுருக்கோம். ஆனால் ஒதுக்கி பெய்யும் பொழுது இது என்ன ஒதுக்கிட்டே இருக்குது, இது பெய்யாது, இப்படித்தான் சொல்லுவார் இவர், இது பெய்யாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்து. என்ன கால் அப்படி தான் என்ன வந்திருக்கு, நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோ கால் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதே எவ்வளோ நேரம் அறிக்கை கொடுக்குறனோ அவ்வளோ விட அதிகமான அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு. ஆகவே கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, அதே போல் காற்று குவிதல் என்பது அதிகமாக இருந்த காரணத்தினால கடலோட இடையாமல் காற்று வந்து கொண்டிருந்தது. மாலத்தீவு பகுதியில் ஒரு ஹை, அதாவது காற்று மேலெழும்பி இருந்தது, கடலோட இணையாமல் ஒரு ஹை ப்ரெஷர் ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிலை மாறி கடலோட இணைந்து கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் வகையில் அந்த நீராவி காற்று கேரளா கர்நாடகாவில் நுழையும் வகையில் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து முதல் வாரத்தில் வரக்கூடிய முதல் நிகழ்வு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. தெற்கு கேரளாவில் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. வடக்கு கேரளாவிலையும் கர்நாடகாவுக்கும் உண்டு, ஒப்பிடும் பொழுது தெற்கே கூடுதலாக தெரிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் புதுச்சேரியிலும் நிலப்பகுதியிலும், அதாவது வங்கக்கடலோரம், அரபிக் கடலோரம் மற்றும் உள்பகுதிகளிலும் வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையும் சுத்தமான தென்மேற்கு பருவமழையும் இணைந்த மழைப்பொழிவாக இருக்கும். முதல் வாரம் கூட கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும். ஆக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பெஞ்சிருக்கு, இந்த அணைக்கட்டு பகுதியில் பெஞ்சிருக்கு, இந்த அணைக்கட்டு பகுதியில் பெய்யலை, இது பெய்யாது அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினா தான் பாலக்காட்டு கணவையை தாண்டியே மழை வரும். புரியுதுங்களா? கேரளாவில் நினைத்து பார்க்கணும். 2018 கேரளாவில் வெள்ளம், அப்போ வெள்ளம் வந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சுது? கேரளாவில் தான் வெள்ளப்பெருக்கு, இங்கே எவ்வளோ இருந்துச்சு? நம்பி அப்போ கூட உங்களுக்கு திருப்தி இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட மழை பொழிந்தால் தான் இங்கே திருப்தி ஏற்படும். ஆகவே உங்களுக்கு உடனடியாக திருப்தி கொடுக்காவிட்டாலும் படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வு வெவ்வேறு மாதிரியான செட்டிங்கை அமைத்து கொண்டு ஃபஸ்ட்டில் தெற்கு கேரளா, தெற்கு அந்த தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவை கொடுத்தாலும் வடக்கு குறைவாக இருந்து வடக்கையும் கொடுக்கும். குறைவுன்னொன்னே முதல்ல இப்போவே மனச்சோர்வு அடைஞ்சிருவீங்கன்னு தெரியும். உடனே பாலக்காடு கடவையில் மனச்சோர்வு வந்துடும். இல்லை, அந்த அளவிற்கு குறைவு கிடையாது. மழை உண்டு. தெற்கே கூடுதல்னா தெற்கே தான் ரொம்ப நாளாக மழை பெய்யலை. இதை இங்கேயும் மழை பெய்யல தான், தெற்கு அதை விட மழை பெய்யலை. சுரண்டையெல்லாம் ஆண்டு கணக்கில் மழை இல்லை. ஆகவே அதற்கெல்லாம் நான் வந்து அவர்களுக்கு நாம் நம்பிக்கை கொடுத்தாக வேண்டும். ஆகவே நம்பிக்கை என்பது உண்மையை சொல்லி ஆக வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் வாரமும் உங்களுக்கு நம்பிக்கை, அதாவது இருக்கும், மழை நிறையா இருக்கும்.
எல்லா இடத்துலையுமே பெய்யும், எங்கேயாவது இடத்துல ஒதுக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒதுக்கி இடத்துல உள்ளவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அவர்களுக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து மூன்றாவது வாரத்திலிருந்து ஆந்திர பகுதியோட மைய பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு, நான் ஏற்கனவே இதோட இணைச்சிருக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு நம்ம நீண்ட கால வானிலை அறிக்கையில் சொன்னபடி உலகம் அமெரிக்கா அதில் சொல்லியிருக்கிறது வந்து அமெரிக்காவோட ஒரு மாடல். அதுவர்களும் வரக்கூடிய செப்டம்பரில் மழை இருக்கிறதுன்ற ஒரு மாதிரியையும் உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆகவே நம்முடைய நீண்ட கால அறிக்கைப்படியே அந்த மாதிரி அமைந்திருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நான் ஒரு ஆள் மட்டும் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை வராது இல்லையா? ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக, உங்களை திடப்படுத்துவதற்காக இணைத்து அனுப்பியிருக்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே கண்டிப்பாக செப்டம்பரில் முதல் வாரத்தை காட்டிலும், முதல் வாரம் என்பது நம்பிக்கை இல்லை என்றாலும் இரண்டாவது வாரம், முதல் வாரம் உண்டு, நான் மேலும் எங்காவது இடத்துல ஒதுக்கி இருக்க இடத்துல நம்பிக்கை வராது. இரண்டாவது வாரத்திலிருந்து ஒதுக்குதல் குறையும். மூன்றாவது வாரம் மிக சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது வாரம் மத்தியில் 10க்கு மேலே 13லேருந்து 22 வரைக்கும் அது சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமும் நல்லாவே இருக்கும். அக்டோபர் முதல் 20 தேதியில் நல்லா இருக்குது. ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது. தற்பொழுது இன்றைக்கு நிலைமையில் கடலூருக்கு வடக்கே, அதே போல் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே, கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் கடலோரம் வரைக்கும், கிருஷ்ணகிரி அதாவது பெங்களூர் மைசூர் தொடங்கி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்றைய மழைப்பொழிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளை டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் திருச்சி உட்பட மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நாளைய மறுதினம் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. எல்லாமே அரை மணி நேரம் மழை தான். இவையெல்லாம் முடிந்த பிறகு செப்டம்பர் பிறந்ததும் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மாறும். இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நான்காவது வாரம் அக்டோபர் 3 முதல் 3 வாரங்கள் எல்லாமே சிறப்பான மழை இருக்குது. அது முடிஞ்சோடனே வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே காற்று திசை மாறி அக்டோபர் 27, 28, 29 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் 2 மாதம் வடகிழக்கு பருவமழை, அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது அறிக்கை. எல்நினோ பற்றி கவலை கொள்ள வேண்டாம். 2015 தான் எல்நினோ காலம் தான். 2015 என்பது எல்நினோ. எல்நினோ காலத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அதிக மழை பொழிந்தது. ஆகவே எல்நினோ வந்து எல்லா வருஷமும் ஒரே மாதிரியே இருக்காது. எல்நினோவை தயவு செய்து விட்டு தள்ளுங்கள். எல்நினோ பற்றி பொருட்படுத்தாதீர். பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்நினோ அதே நேரத்தில் தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதியில் சாதகமான கடல் வெப்பம் இருக்கிற காரணத்தினாலும், வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலும் எல்நினோவை தயவு செய்து கருத்தில் கொள்ளாதீர். நல்ல மழை இருக்கும், நம்பிக்கையுடன் இருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்கள், வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸ் அறிந்து, வானிலை அறிந்து, மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.